அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டீ போடுற நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தண்ணி வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்வீட் கணை வந்து சேர்த்துக்கறலாம். ஸ்வீட் கான் சேர்த்த உடனே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வேகட்டும். பாருங்கள், சோளம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூனால் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டு, கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூனால் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனால் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரெட்டில் உள்ள பாருங்கள் அந்த நடுப்பகுதி வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேப்சிகத்தையும் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோசை தவா வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன். பாதி மேலே அந்த ப்ரெட்டும் ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த முட்டை இதை வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேப்சிகத்துலேயும் வச்சுக்கலாம். லைட்டாக அது மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸை. ஒரு சைடு வெந்த உடனே பாருங்கள் திருப்பி விட்டேன். 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்து வந்து ஸ்வீட் கார்னில் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூனால் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அப்படியே அந்த சோளத்தோட ஈரப்பதத்துலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன். இப்போ ஸ்வீட் கார்னை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.